ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஒன் ப்ளஸ்கிட்டருந்து அடுத்ததாக ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாமளே லாஸ்ட்டாக போட்ட ஒன் ப்ளஸ் நாட் த்ரீ, ஒன் ப்ளஸ் நாட் சி த்ரீ அந்த வீடியோஸ்லாம் மென்ஷன் பண்ணிருப்போம். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் வரப்போகுது, என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லலை. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து வரப்போகிற இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது அவங்களுடைய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன். அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ப்ளஸ் வி ஃபோல்ட் அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதையும் சொல்கிறாங்க. மற்ற பற்றி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் தான் ஆக்சுவலி இந்த ஒன் ப்ளஸ் வி ஃபோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. பின்னாடி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மாடலோட நமக்கு எடுத்துட்டு வராங்க. லெதர் ஃபினிஷோட நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பில்டு குவாலிட்டி அப்படின்றது இருக்க போகுது. பட் எனக்கு என்னென்னா ஒன் ப்ளஸ் கிட்டே இந்த சர்க்குலர் ஷேப்க்கான கேமரா மாடல் கொஞ்சம் மாற்றியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு இந்த சர்க்குலர் கேமராக்கான மாடல் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி லெதர் லுக்கில் கொடுக்குறது எல்லாமே ஓகே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. மற்றபடி திக்னஸ்லாம் எப்படி இருக்க போகுது, வெயிட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிளியராக இல்லை. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே போனோம்னா, ஃபஸ்ட்டு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின் போது கண்டிப்பாக ரெண்டு டிஸ்பிளே, உள்பக்கம் ஒரு டிஸ்பிளே, வெளிப்பக்கம் ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதில் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷரோட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு ஓலேட் பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெரிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ்க்கான சைஸில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷரோட QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு ஓலேட் பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உள்பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கொஞ்சம் ஹை ரெசல்யூஷனாக 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேன்றது கொடுக்க போகிறாங்க. வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்பிளே நார்மல் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளேவாக நமக்கு வரப்போகுது. மற்றபடி டிஸ்பிளேடைய குவாலிட்டிலாம் ஒன் ப்ளஸ் எப்போவுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிடுவாங்க. இது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஹையர் செக்மெண்ட் அப்படின்னும் போது ஸோ அதெல்லாம் பெருசாக கம்ப்ரமைஸ் இருக்காது, நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்போவுமே அந்த மடக்கும் போது அந்த மிடில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நடக்கினதுக்கான அந்த இம்பாக்ட் தெரியும். ஸோ அதை மாதிரியான விஷயங்கள் தெரியாத மாதிரி கொஞ்சம் இதில் நமக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்லி அதெல்லாம் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் தெரிய ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4800 mAh-க்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 watts-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைனா 80 watts-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி 100 watts-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கான சப்போர்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பாக்ஸில் சார்ஜ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது. இது போக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இது ஒன் ப்ளஸுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹையர் செக்மெண்ட்டுக்கான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் Snapdragon 8 Gen 2 அந்த ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Snapdragon 8 Gen 2-ஐ பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. பட் பர்ஃபார்மன்ஸை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது மல்டி டாஸ்கிங்க்கான அந்த ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாம்சங்குடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்துருவோம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் மல்டி டாஸ்கிங்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதே மல்டி டாஸ்கிங்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். மல்டி டாஸ்கிங்காக தான் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மல்டி டாஸ்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க கொடுக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதை எந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தான் நான் மெயினாக எதிர்பார்க்குறேன். பர்ஃபார்மன்ஸை தாண்டி இந்த மல்டி டாஸ்கிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இது ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து ஓரளவுக்கு சக்ஸஸிவான ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின் பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. அதில் பிரைமரி 50 MP-க்கான சென்சார், சோனி IMX890 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 48 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சோனி IMX581 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக 3வது கேமரா 64 MP-க்கான பெரிஸ்கோப், 3x பெரிஸ்கோப்க்கான ஒரு சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த 3 கேமராவுமே ஒரு ஒர்க்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா அப்படின்றது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே 32 MP-க்கான செல்ஃபி கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது 32 MP-க்கான செல்ஃபி கேமராவாக இருந்தாலும் ஆம்னிவிஷன் சென்சார் பேக் பண்ணி வரக்கூடிய ஒரு செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. ஸோ செல்ஃபி கேமரா எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் செல்ஃபி கேமரா என்ன ஓகே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில். ஏன்னா நம்ம ரியர் கேமராவை யூஸ் பண்ணியே நம்ம செல்ஃபி கேமராவை நம்மளால் இதில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்படின்றதால அது பிரச்சனை கிடையாது இங்கே நமக்கு. இது போக மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸ்பீக்கர் டுவல் ஸ்பீக்கரானு கேட்டிங்கன்னா டுவல் ஸ்பீக்கர் இல்லை, குவாட் ஸ்பீக்கர், 4 ஸ்பீக்கர். ஏன்னா பெரிய ஃபோன் இல்லையே அதுக்காக 4
ஹேண்ட் ஸ்பீக்கர் அப்படின்றது இங்கே நமக்கு இருக்க போகுது. இது போக அலர்ட் ஸ்லைடர் ஒன் ப்ளஸில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஸோ அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 ஆக்சிஜன் ஓஎஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி ப்ரைஸிங்கை பற்றின எந்த லீக்ஸும் இல்லை. இப்போதைக்கு இந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்திருக்கு. அண்ட் லான்ச்சுமே மோஸ்ட்லி அவங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜூன் 16 ஆகஸ்ட் 19 நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒன் ப்ளஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் 19 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அதுலேயும் ஆகஸ்ட் 1st மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் இந்த ஒன் ப்ளஸ் ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் வரும்போது என்ன ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத பேஸ் பண்ணியுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து சக்ஸஸிவான ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு காம்படிட்டிவான ப்ரைஸிங் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஓகே, இல்லை நாங்கள் ஒன் ப்ளஸ் எங்களுடைய பிராண்ட் வேல்யூலாம் வச்சு 1 லட்சம் மேலே ப்ரைஸிங் செட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ப்ரைஸிங்கே பிரச்சனையாகவும் போகலாம். ஸோ பார்ப்போம் ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா இல்லையா அப்படின்றத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த ஒன் ப்ளஸ் ஃபோல்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.